ஐயா இவ்வளவு பிரச்சனை எனக்கு தேவையா, இவ்வளவு அவமானம் எனக்கு தேவையா, இவ்வளவு நிந்தனை எனக்கு தேவையா, இதோட நான் செத்து போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்களை நினைக்கிறீங்க பாருங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் தேவ பிள்ளையே உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உபாகமம் 8வது அதிகாரம் அவருடைய 3வது வசனத்தில் மையப்பகுதி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த நாளிலே நாம் வார்த்தைகளை குறித்து சற்று தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது, அவருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தையை பின்பற்றுகிற நாம் எவ்வளவு தூரத்திற்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரியா? இப்போ வார்த்தை, வார்த்தைனா என்ன? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு சொல், அது வார்த்தையாக இருக்கிறது. இன்னும் வேதத்தில் நம்ம வார்த்தையை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சில வித்தியாசமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ இந்த இடத்துல வார்த்தைன்னு சொல்லப்படுவது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிற, புரியுதா உங்களுக்கு? எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிற. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால், இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாக, இந்த பூமியிலே நாம் உருவாவதற்கு முன்பதாக, கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரணம் இருந்திருக்கிறது. அந்த காரணம் தான் யாரு? நம்முடைய பரலோக தேவன். எனவே ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். வார்த்தை என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்திற்கே என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிற, எல்லாவற்றுக்கும் துவக்கமாய் இருக்கிற, எல்லாம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் இயேசுவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? எல்லாவற்றுக்கும் காரணமாய் தேவன் இருக்கிறார். அதுதான் வார்த்தை. அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வசனத்தினுடைய ஒரு எளிமையான அர்த்தத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், மனுஷன் உலக பிரகாரமான காரியங்களினால் மாத்திரமல்ல தேவனுடைய கிருபையினால் பிழைப்பான். உலகத்தில் உள்ள காரியங்களை நம்பி, உலகத்தில் உள்ள காரியங்கள் தான் என்னை பிழைப்பூட்டும், உலகத்தில் உள்ள நன்மைகள் தான் என்னை வாழ வைக்கும், உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தான் என் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் போக செய்யும் என்று சொல்லி நாம் நம்புவோம் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறார், இல்லை, உலகத்தில் உனக்கு நன்மை இருக்குதோ இல்லையோ, தேவன் உன் பக்கத்தில் இருந்தால் உன்னை எதிர்க்க யாராலும் கூடாது. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களை எதிர்க்க யாராலும் முடியாது. ஏனென்றால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களால் இந்த உலகத்தில் எதையும் வேண்டுமானாலும், என்ன காரியங்களினாலும் உங்களால் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அவருடைய வார்த்தையை ஒரு மனுஷனுக்கு நேராக வெளிப்படுத்தும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் என்ன செய்துவிடும்? மாறி போய்விடும். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தை இல்லை, அந்த வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏதோ சும்மா ஆண்டவர் பேசுறாரு, சும்மா ஆண்டவர் சொன்ன உடனே எல்லாம் நடக்குது இல்லை, அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தில் உள்ள சர்வத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது. நமக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். நீங்கள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தானா? அப்படின்னா நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. உலக பிரகாரமான மனுஷனுக்கே
அவன் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லம் இருக்கிறது. நம்புறீங்களா நீங்கள் அதை? நம்புறீங்களா? நம்பலைன்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையை பார்த்து, ஏய் நீ எலும்புன்னு சொல்கிறீங்க, அது என்ன செய்யுது? எலும்புது. இப்போ என்ன, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அந்த பிள்ளையின் மேல் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் இருக்கிறபடினால் அந்த பிள்ளையை பார்த்து எலும்புன்னு சொன்னோடனே அந்த பிள்ளை என்ன செய்யுது? எலும்புது. இல்லை உட்காருன்னு சொன்ன அந்த பிள்ளை உட்காருது. நீங்கள் சொல்கிறீங்களா, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? நம் பிள்ளை உட்காருன்னு சொன்னால் எலும்புது, எலும்புன்னு சொன்னால் உட்காருது, இங்கே வான்னு சொன்னால் அங்கே போகுது, அங்கே போகுன்னு சொன்னால் இங்கே வருது அப்படி சொல்கிறீங்களா? அப்படின்னா நம்ம வார்த்தையில் கொஞ்சம் அதிகாரம் என்ன செய்யுது, கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு உலக பிரகாரமான மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை ஆண்டவர் இயற்கையாகவே கொடுத்துருக்கிறார். இப்போது ஆகாஷை பார்த்து இந்த பையன் இருக்கிறான், அவன் ஆள் நல்லா வளர்ந்தாச்சு. இப்போ டேய் நீ அங்கே உட்காடுறான்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், என்கிட்ட டேய் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு? கரெக்டா? எனக்கு அவன் மேல் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் இப்போ அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட டேய் உட்காருன்னு சொன்னால் அவன் உட்கார்ந்து தான் ஆகணும். ஏன், அவங்க அம்மாவுக்கு அவனுக்கு மேல் என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. தேவப்பிள்ளையே, ஒரு வார்த்தை எப்பொழுது வல்லமையாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியங்களின் மேல் அதிகாரம் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏன் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது? ஏன் தேவன் சொன்னால் நடக்கிறது? ஏன் தேவன் சொன்னால் அற்புதங்கள் அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது? ஏன் தேவன் சொன்னால் மரித்த லாசர் உயிரோடு எழும்புகிறான்? ஏன் தேவன் சொன்னால் உயிரோடு எழும்புகிறான்? ஏன் ஆண்டவர் சொன்னால் குஷ்டரோகி சொஸ்தமாகிறான்? ஏன் ஆண்டவர் சொன்னால் கடல் காற்றுகள் எல்லாம் அமைதலாகிறது? ஏன் ஆண்டவர் சொன்னால் உலகத்தில் மனுஷீக கண்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது? ஏனென்றால் தேவனுக்கு உலகத்தின் சர்வத்தின் மேலும் அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காலவெளியில் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கும் தேவன் ஒரு அதிகாரத்தை தர விரும்புகிறார். ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். இனிமேல் நான் சொல்லுகிறேன், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டார். எப்படின்னா, நீங்க சொல்றது தான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அதனால்தான் தேவன் கவனமா பேசுன்னு சொல்றார். நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். டே பார்த்து பேசு, மரியாதைக்கு பேசு, தேவையில்லாம வார்த்தைகளை விடாத, விட்ட வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது, கவனமாக பேசு சொல்லுவாங்க. இதே தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, கவனமாக பேசுங்க. உங்கள் வீட்டில் கவனமாக பேசுங்க. வீட்டில் கஷ்டத்தை இல்லாததை வறுமையை புலம்பாதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று பேசுங்க. பிள்ளை ஃபெயில் ஆகிட்டு வந்த உடனே எனக்கு அப்பவே தெரியும், நீ என்ன செய்வ, ஃபெயில் ஆகுன்னு செய்யாதீங்க, சொல்லாதீங்க. இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டியா, அடுத்தோட பாஸ் பண்ண முடியா, கர்த்தர் கிருபை தருவார். பேசுங்கள் என்று சொன்னால் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதற்கு தேவன் ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். விசேஷமாக தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இதெல்லாம் யாருக்கு மேலுள்ள அதிகாரம்? யாருக்கு மேலுள்ள அதிகாரம்? தேவன் மேலுள்ள அதிகாரத்தினால் நாம் இது எல்லாவற்றையும் செய்தாலும் நம்மை எதுவும் சேதப்படுத்த முடியாது. நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அதிகாரத்தை என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அதனால் வீட்டில் பேசும்போது என்ன செய்யணும், கவனமாக பேசணும். டே மக்கு மக்கு மக்குன்னு திட்டினீங்கன்னா பிள்ளை எப்படி தான் வரும், எல்லாரும் அப்படி எல்லாம் சீரியஸாக உட்காந்துருக்கீங்களே, இப்படி ஒரு வார்த்தையே கேட்காதது மாதிரி. இப்போ என்ன பார்த்து டே மக்கு மக்கு படிடா மக்குன்னு சொல்லிட்டுனா நான் எப்படி தான் வளருவேன். இந்த மக்கு மக்குங்கிற வார்த்தை தான் எனக்கு என்ன செய்யும், கேட்கும். அப்போ நான் மக்கு தான் போல இருக்கு,
என்னால் ஒன்றும் முடியாது போல இருக்கு. இதுதான். ஆனால் தேவனை பார்த்து சொல்லி பாருங்க, நீ ஞானவான், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பிள்ளை, அவன் ஞானவான், அவனுக்கு தேவன் ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார், அவனுக்கு ஒரு திறமையே கொடுத்திருக்கிறார். உலகத்தில் பிள்ளைங்க படிக்காத உடனே அவங்க தாழ்ந்து போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இதை வச்சுட்டு படிக்காமல் இருந்துடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கற்று தந்திருக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் நல்லா படம் வரையணும் பிடிச்சி இதை அஞ்சு பேராகிராஃப் படின்னு சொன்னால் அவனால் படிக்க முடியுமா? முடியாது. அவன் நோட்டில் படம் வரைஞ்சிட்டு இருப்பான், இப்படி எக்ஸ்ட்ரா கிளாஸில் கொண்டு இருத்திருப்பாங்க, என்னது நீ ஃபெயில் ஆகிட்டடா அப்படின்னு அவன் நோட்டில் படம் வரைஞ்சிட்டு இருப்பான். ஏன்? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆற்றல் என்ன ஆற்றல்? மாவாட்டலா என்ன என்னது ஆற்றலை பற்றி பேசிட்டு இருக்கு. என்னது? அவனுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கு ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. நீ என்ன செய்யணும்? படம் அழகாக வர வேண்டும். நம்ம போய் ஃப்ரெண்டில் நின்னா போதும், அவன் ஃபோட்டோ எடுத்தது மாதிரி அழகாக என்ன செய்கிறான்? வரைந்து வைத்திருக்கிறான். ஆனால் இன்னும் ஒருத்தன் இதே மாதிரி வரையணும்னு நினச்சா நடக்காது. அப்போது உங்கள் பிள்ளைகள் எதில் தாழ்ந்திருக்கிறார்களோ, எதில் வீக்காக இருக்கிறார்களோ, அதை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை காயப்படுத்துவதோ, அவர்களை வேதனைப்படுத்துவதோ, நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ உன்னால் ஒன்றும் முடியலன்னு சொல்லவே கூடாது. அந்த பிள்ளையால் எதை முடியுமோ அதை வெளியே கொண்டு வந்து அவர்களை உயர்த்த வேண்டும். எதன பேர் நான் சொல்கிறது புரியுது? கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். என் நோக்கத்தை இன்னொரு மனிதரிடம் நான் என்ன செய்ய முடியாது? திணிக்க முடியாது. அவனிடத்தில் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி தான் நீ வளரணும்னு ஒருத்தன்ட்ட நான் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறனோ, நான் எதற்காக பிறந்திருக்கிறனோ, அதற்காகவே தேவனனை உருவாக்கி இருக்கிறார், அதற்காகவே கர்த்தர் எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார், அதற்காகவே என்னுடைய சரீரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், அதற்காகவே எனக்கு சில திறமைகளை தந்திருக்கிறார், அதை வெளிப்படுத்துவதே என்னுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற மனுஷனுடைய சிந்தனை, மற்ற மனுஷனுடைய நோக்கம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரவே கூடாது. அப்ப நான் வார்த்தையை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். வார்த்தையை வீட்டில் உபயோகப்படுத்தவும் கூட வார்த்தை என்ன செய்யணும்? கவனமா உபயோகிக்கணும். ஏன்னா நம்ம வார்த்தையில் என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது? சத்தமாக சொல்லுங்க, உங்கள் வார்த்தையில் தேவன் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வது நடக்கும். பிரச்சனைகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, நான் இதோட தீந்தேன், இதோட செத்தேன், இதோட எனக்கு வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லாதீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் எளிமை நிற்பேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீமைகளையும் தேவன் முறியடிப்பார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் சரீரத்திலே தேவன் வல்லமையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நம்பணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். தேவன் எனக்காய் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்கிற தெளிவு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ முதலாவது நம்ம மறுபடியும் நம்ம உபாகமம் எட்டுக்கு நம்ம மறுபடியும் வருவோம் கொஞ்சம் பிந்தி. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை அது எவ்வளவு வல்லமையானது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 4 அதிகாரம் அவருடைய 46 வசனத்திலிருந்து நாம் யோவான் 4 அதிகாரம் அவருடைய 46 வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். எங்க வர்றார் அவரு? கலிலேயாவில் உள்ள கான ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தான். எங்க ராஜாவின் மனுஷன் வியாதியா இருக்கிறான்? இந்த இடத்தெல்லாம் ஜஸ்ட் ஒன்று மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் எங்க வந்திருக்கிறாரு? கலிலேயாவுக்கு. ராஜாவின் மனுஷன் எங்க வியாதியா இருக்கிறான்? கப்பர்நகூம். இப்போ இந்த தேவ மனுஷன், இந்த ராஜாவின் மனுஷன் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, ஏசப்பா எங்க இருந்து வந்திருக்கிறாரு? யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இந்த ராஜாவின் மனுஷன் கப்பர்நகூமிலிருந்து எங்க வரான்? எங்க வரான்? கலிலேயாவுக்கு வரான். எல்லாருக்கும் நல்லா புரியுதா? எல்லாம் நல்லா கவனிக்கணும். தேவ மனுஷன் அதாவது இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வர்றாரு? யூதேயாவிலிருந்து
கலிலேயாக்கு வர்றார். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கவனிக்கணும். யாராவது பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த இது வாங்கி வச்சுருக்கிறேன், பல் பிடுங்கும்போது வைக்கக்கூடிய கிளிப் வாங்கி வச்சுருக்கேன் நான், எல்லாருக்கும் போட்டு விட்ருவேன் சொல்லிட்டு வாய் மூட முடியாது அப்புறம். ஓகே ஓகே ஆல்ரைட். சின்ன பிள்ளைங்க வேற ஓவராக பேசுகிறாங்க இல்லையா. சரி நம்ம கவனிப்போம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வராரு, ராஜாவின் மனுஷன் கப்பர்நகூமிலிருந்து கலிலேயாவுக்கு இயேசுவை பார்க்கும் வழியாக வருகிறான். ஏன் பார்க்க வரான்? அவனுடைய குமாரன் மரணாவஸ்தையாய் இருக்கிறான். 47 வசனத்தில் கொடுக்கப்படுது, தன் மகன் மரணாவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ கப்பர்நகூமிலிருந்து கலிலேயாவுக்கு ராஜாவின் மனுஷன், அதாவது ஒரு பெரிய அந்தஸ்துள்ள மனுஷன், ஏசபாவை பார்க்கும்படியா வரான். எப்படி வந்தான்னு எனக்கு தெரில, ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் படித்தவங்களுக்கு ஒருவேளை தெரியுமா இருக்கும், ஒருவேளை அவன் சுற்றி குதிரையில் வந்திருக்கலாம், இல்லை கடல் வழியாக போட்டில் வந்திருக்கிறான், இல்லை அந்த காலத்தில் அவனுக்கு போதிய வசதி இல்லாமல் இருந்திருந்தா அவன் நடந்து கூட வந்திருக்கலாம். எப்படி வந்தான்னு தெரில, ஆனால் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ஆண்டவரை பார்க்கும்படியா வர்றான். எதுக்கு வரான்? தன்னுடைய பிள்ளை குணமாக வேண்டும் என்று சொல்லி வருகிறான். 48, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். சரி, இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு இப்போ தேவையில்லை. 49, அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கப்பர்நகூமிலிருந்து ஏசப்பாவை பார்க்கறதுக்கு அவன் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறான். கலிலேயாவுக்கு வந்து ஏசப்பாவை எங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறான்? அவனுடைய ஊருக்கு, அதாவது கப்பர்நகூமுக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருக்கான். எதுக்காக? நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவனுக்கு எப்படி எந்த விதத்தில் ஆண்டவர் தெரியும்னு எனக்கு தெரியல. அப்போது இயேசு அற்புதங்களை செய்கிறாரு, வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாருன்னு கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு வந்து இயேசுபாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிற்கிறான். இப்போது அதற்கு ராஜா மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே, ஆண்டவரே மரண அவஸ்தையில் இருக்கான், சாகிறதுக்கு கிடக்கிறான், அவன் சாகிறதுக்கு முன்னே தயவு செய்து வந்துருங்கன்னு சொல்லி கெஞ்சுக்கிறான். 50 வசனத்தில் பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்போ இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இப்போ ஆண்டவர் எந்த விதத்தில் சொன்னான்னு தெரியல, நம்ம அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம பார்க்கல, வார்த்தைகளாக தான் இருக்கு. ஆ சரி சரி, நீ போ, என்ன வச்சிருக்கான்? ஆண்டவர் பல டென்ஷன்ல இருக்கா, பல காரியங்கள் இருக்கிறார். நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஒன்னு நீ போகலாம், உன் குமாரன் இப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவர் பல போராட்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின், அதாவது நிறைய நெருக்கடி எல்லாம், அதுக்கு முன்னாடி திட்டுற மாதிரி தான் சொல்ல, நீங்க அடையாளங்களை அற்புதங்களையும் காண விட்டா விசுவாசிக்க மாட்டீர்கள். சி, உங்களுக்கு எல்லாத்தையும் அடையாளங்களும் அற்புதங்களும் காட்டினாதான் நம்புவீங்களா, இல்லைன்னா நம்ப மாட்டீங்களா? ஒன்னு சொல்ல, ஆண்டவரே, என் பிள்ளை முன்னாடி என்ன செய்திருங்க வந்துருங்க சரி போ அவன் என்ன செய்திருக்கிறான் மறுபடியும் கஷ்டப்பட்டு தூரமான இருக்கிற பிள்ளைய பார்க்க போக போறான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நீ போ உன் குமாரன் என்ன செய்திருக்கிறான் பிழைத்திருக்கிறான் இவ்வளவுதான் வார்த்தை இதன் நம்பி அவன் போகிறான் இங்க போகும்போதுதான் நமக்கு இந்த அவன் நிறைய தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறான் என்கிறதை பார்க்க முடிகிறது. 50 வசனத்தில் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, இவன் இவ்வளவு எங்கிருந்து போறான்? கலிலேயா, எங்கிருந்து? கலிலேயாவிலிருந்து கப்பரமுக்கு மறுபடியும் வர்றான். ஐயோ, பிள்ளைய நான் மரண அவஸ்தையில பார்த்துட்டு வந்தேன், இப்ப கடைசியா பிள்ளைக்கு இமேஜ் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் சாக கிடக்கிறது அவனுக்கு இமேஜ் மனசுல இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் பிள்ளைய பார்க்கவே இல்லை. இப்போ சாக கிடக்கிற இமேஜை பார்த்த அந்த அப்பாவுடைய மனசு ஏங்கி தவிக்கும், நிச்சயமா என் பிள்ளை எப்படி இருப்பானோ, ஒருவேளை வீட்டுக்கு போனா அவன் அடக்கம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா, இல்ல ஏதாவது என்ன அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருக்குமா, என்ன பிரச்சனை வந்திருக்கு, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. இப்ப அவன் போகிறதுக்கு முன்னாடியே அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் எதிர்கொண்டு வருகிறான். எதிர்கொண்டு வந்து சொல்லுகிறான், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். இவன் முதல்ல இந்த அப்பா பிள்ளைய பார்க்க போகல, முதல்ல அப்படியா என் மக்களே எங்க இருக்க வா, முதல்ல என்ன கேட்கிறாரு, உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தார்கள்.
அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் ஜூரம் அவரை விட்டு நீங்கிட்டு என்றார்கள். முதல்ல அவன் கேட்குற வார்த்தை, சரி பையன் குணமாயிட்டான், ஓகே எப்போ? நேற்றைக்கு 7 மணி நேரத்தில். நான் விசுவாசிக்கிறேன், இவன் பிரயாணப்பட்டு போகிறதுக்கு முன்பதாகவே தேவன் இவனுடைய குமாரனை பார்த்து அந்த சொன்ன வார்த்தை, நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த நிமிஷத்திலே, அந்த மாத்திரத்திலே அவனுடைய குமாரன் எழும்பிட்டு விட்டான், அவனுடைய குமாரன் பிழைத்து விட்டான். இப்ப அவன் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் குமாரன் என்ன செய்தா விட்டது, எழும்பி விட்டான். அவன் ஒன்றே ஒன்று செய்தான், தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம் உலக பிரகாரமான காரியங்களை நம்பி இருக்கலாம், அநேக நேரங்களில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்பி இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளையே, உலக பிரகாரமான எந்த நன்மைகளையும் கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையை நம்பி பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி எடுப்பான். தேவனுடைய வார்த்தையை உருவாக்கும் வல்லமை கொண்டது. ஆண்டவர் சொல்ல சொல்ல பூமி உருவாயிட்டு, ஆண்டவர் வார்த்தைகளை விட சூரியன் உண்டாயிட்டு, ஆண்டவர் வார்த்தைகளை விட சந்திரன் உண்டாயிட்டு, ஆண்டவர் சொல்ல சொல்ல மரம் செடிகள் கொடிகள் எல்லாம் உண்டாயிட்டு, பூமியில் இன்றைக்கு இருக்கிற எல்லா அந்தஸ்துகளும் எல்லா பொன் வெள்ளி எல்லாமே தேவன் சொன்ன ஒரு வார்த்தையில் உண்டாயிட்டு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை உருவாக்கும் சக்தி கொண்டவைகள். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறது, நாம் இனிமேல் தாழ்ந்து போவதில்லை, நம்மளை கர்த்தர் உயர்த்த போகிறார். பாருங்க, அந்த மனுஷன் அவனுடைய வார்த்தையை நம்பின மாத்திரத்தில் அங்கே என்ன ஆகிவிட்டது, விடுதலை ஆகிவிட்டது. இன்னைக்கு நீங்க யோசிங்க, தேவ வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் எனக்காக பேசுகிறார், தேவன் எனக்காக தம்முடைய வார்த்தைகளை இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையிலே எனக்கு வெற்றி இருக்கிறது என்பதை விசுவாசித்து இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உயர்வுகளை தந்து கொண்டே இருப்பார். அதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைகளை பெற்ற நாம் கூட நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்ய முடியும், மனிதர்களை குணப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு, நம்முடைய நாவிலே தேவன் அபிஷேகத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நம்முடைய வாயிலே கர்த்தர் நன்மைகளை தந்திருக்கிறார். நாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஏனென்றால் நம்ம ஏதோ ஆண்டுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் சொல்லும்போது ஏதோ மந்திரம் பண்ணுறோம், ஏதோ உலகத்தில் சொல்கிறது போல் வாயில் வாரதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம நார்மலாக பேசினா கூட அதில் தேவனுடைய வல்லமை என்ன செய்யும், இருக்கும். பேதுருவும் யோவானும் ஒரு சப்பானியை பார்த்து என்ன சொல்லுகிறாங்க, சரி நாகிய இயேசு நாமத்தினால நீ எழுந்து நட, எங்கள்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட வேற ஒன்றுமே இல்லைப்பா, நீ எதிர்பார்க்குற காரியம் ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ எதிர்பார்க்கிற காரியங்களை விட மேலான காரியம் ஒன்று என்கிட்ட இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை. அவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு மேல் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், உன்னுடைய நடக்க முடியாத சூழ்நிலைக்கு மேல் கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், நீ சப்பானியா இருக்கிற இந்த நிலைமைக்கு மேல் கர்த்தர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் சொல்லும் பொழுது உன்னுடைய கால்கள் உயிரடையும். இத்தனை வருடம் உன்னால் நடக்க முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் உள்ள வல்லமை உன்னை நடக்க செய்யும் என்கிற விசுவாசம் பேதுருவுக்கும் யோவானுக்கும் இருந்தது. அதை பாருங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. உங்களுக்கு புரியுதா? யாருனால் அற்புதம் நடக்குது? என்னுடைய பலத்தினால் அல்ல. நான் ஏதோ பயங்கரமா ஜோம் பண்ணிட்டேன், நான் ஏதோ பயங்கரமா பேசிட்டேன், இதனால் அல்ல அற்புதம். அற்புதம் தேவனுடைய கிருபையினால் நடந்தது, அற்புதம் தேவனுடைய நாமத்தினால் நடந்தது. அந்த வார்த்தைக்கு மகிமை யாருக்கு என்று சொன்னால் தேவனுடைய நாமத்திற்கு, தேவனுக்கு தான் மகிமை.
நம்ம உலகத்தில் காரியங்களை சாதித்தாலும், நம்ம உலகத்தில் பெரிய காரியங்களை நம்ம நடப்பித்தாலும், உலகத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம பார்த்தாலும், நம் மூலமாக கர்த்தர் செய்தாலும் மகிமையாக இருக்குதான் ஆண்டவர் ஒருவர் இருக்கு. இதில் மேன்மை பாராட்டுறது நமக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ வார்த்தையை விசுவாசித்தால் விடுதலையை பார்க்க முடியும், விசுவாசத்தோடு வார்த்தையை உபயோகப்படுத்தினால் அற்புதங்களை பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடெல்லாம் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷ கேடுகள் எல்லாம் மாறட்டும். உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், சாபங்கள், ஆசீர்வாத கேடுகள் எல்லாம் மாறட்டும். விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, நிச்சயமாக நாளுக்கு நாள் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை விடுதலைகளை பார்க்க முடியும். ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசதியாயிராமல், என்ன வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்ய வேண்டும், நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட வேண்டும், நம்பிக்கையான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். நம்ம வார்த்தைகளிருந்து நம்ம வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் அநேக நேரங்களில் அதாவது நெகட்டிவான காரியமாக இருக்கிறது, எதிர்மறையான காரியமாக இருக்கிறது. நிறைய சொல்லுவாங்க பாருங்க, ஆ கிழிஞ்சுது, என்னது கிழிஞ்சுது போ, எல்லாம் போச்சு. சொல்ல ஆ செத்தேன் இப்படி சொல்லிடுறாங்க, என்னது செத்தேன்னு சொல்லிவிட்றாங்க. ஏன் செத்தீங்களா? இல்லை, சூழ்நிலைகளை பார்த்த உடனே எல்லாம் போச்சு, இனி கேவலப்பட்டு நார வேண்டியதான், இப்படி சொல்லிட்டு இருந்தா நார வேண்டியதான். ஆனா விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு பெருசு அல்ல, எனக்கு என் ஆண்டவர் தான் பெருசு. இனி என் வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்க போறது கிடையாது, தைரியமா சொல்லுங்க. ஏனென்றால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, தேவ பிள்ளையே தேவனுடைய வார்த்தை. எல்லாவற்றையும் மரசாளுகிற சிங்கங்களின் குட்டி கூட ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்க முடியும், ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சூழ்நிலைகள் குறைவு போல தோன்றலாம், வாழ்க்கை தோல்வி போல தோன்றலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை வெற்றியாக மாறுவது தேவனுடைய பொறுப்பு, வெற்றியாக மாற்றுவது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. உங்க வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பதே உங்களுடைய வேலையாக இருக்கிறது, சரியா? அப்ப எல்லாரும் கவனிங்க, ஒன்னு சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், உங்களை நல்ல நல்ல வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு போவேன். விசேஷமாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார், ரெண்டு தனியாக இருக்கிறது நமக்கு என்ன செய்ய போகிறார், பலன் தரப்போகிறார், இதெல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் தந்தால் சில பிரச்சனைகளுக்குள்ளாக, சில காரியங்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு செல்கிறார். வார்த்தைகளை நம்புகிறோம், வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம், தேவனும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சிலவேளை நம்மளே பிரச்சனைகளை வருத்தி கொள்கிறோம், அது மட்டும் இல்லை, நம்மளே வருத்தி கொண்டிருந்தாலும் அது தேவனுடைய ஒரு பாதை என்றும் நம்ம வைத்துக் கொள்ளலாம், தேவன் அனுமதித்தாருன்னு சொல்லி. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். வார்த்தை உண்டு, வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை நம்மை வழிநடத்த வல்லமை உள்ளது, வார்த்தை நம்மை கூட்டி சேர்க்க வல்லமை உள்ளது, வார்த்தை நம்மை முடிவு பரிந்த நிலைநிறுத்த வல்லமை உள்ளது. ஆனால் அந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிற நாம் சில படிகள் வழியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும். அதற்காக தான் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படி அந்த சப்ஜெக்டில் வரும்போது தான் இன்றைக்கி நம்ம சங்கீதத்தில் பார்த்த பகுதிகள்லாம் வரும். ஒன்று, நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். ரெண்டு, நம்ம பெருமை பாராட்ட கூடாது. எதற்காக தேவன் சில கஷ்டங்கள் எல்லாம் அனுமதிக்கிறார், ஏன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை? கர்த்தர் உங்களை நிரந்தரமாக உயர்த்த போகிறார், கர்த்தர் நிரந்தரமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். அதற்காக தான் இவ்வளவு வருஷம் சில பிரச்சனைகள், சில அவமானங்கள், சில வேதனைகள் எல்லாம் தாண்டி வந்து அந்த உயர்வுக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கே மகிமைகளை செலுத்துவீர்கள். இல்லைன்னா சொல்லிடுவோம், ஆ நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன்,
நான் அப்படி செய்தேன் இப்படி செய்ய அதனால் எப்படி இருக்கேன்னு. இல்லை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உடனே உடனே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்தால் நமக்கே உள்ள பெருமை வந்துடும். அப்படி ஆண்டவர் வச்சுட்டாரு, இப்படி ஆண்டவர் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ம், எனக்கு என்ன பாரு, நீ இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, உனக்கு வளர்ச்சியே இல்லை, உனக்கு முன்னேற்றமே இல்லை. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் தேவன் நம்மை சில படிகளுக்குள்ளாக கொண்டு போகிறான். இப்போ நம்ம முதல் வாசித்த அந்த பகுதிக்கு நாம் செல்வோம். உபாகமம் 8வது அதிகாரம் நம்ம 3வது வசனத்திலே அந்த நடுப்பகுதியை நம்ம வாசித்தோம். இப்பொழுது நம்ம முதல்ல இதை வாசிக்க போகிறோம். 3வது வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ இவ்வளவு நாள் 40 வருஷம் என்ன செய்த, கஷ்டப்பட்ட. 4வது வசனத்தை பாருங்க, இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அதுக்கு முன்னாடி பாருங்க, அவர்னை சிறுமைப்படுத்தி, இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அதாவது ஒருவேளை நமக்கு பசி இல்லாம இருக்கலாம், ஆனா சில நம்ம எதிர்பார்க்க முடியாத, நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் வந்தது போல சில நேரத்தில் நமக்கு தெரிகிறது. ஐயோ, இவ்வளவு பிரச்சனை எனக்கு தேவையா, இவ்வளவு அவமானம் எனக்கு தேவையா, இவ்வளவு நிந்தனை எனக்கு தேவையா, இதோட நான் செத்து போயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நினைக்கிறீங்க. பாருங்க, அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும் தேவ பிள்ளையே உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அப்படிப்பட்ட, ஐயோ வெட்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை, இனி தலை நிமிரவே முடியாது என்கிற சூழ்நிலை வந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம், உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நீங்க போயிருந்தாலும் உங்க பக்கத்துல தேவன் இருக்கிறார். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? 4வது வசனம், இந்த 40 வருஷமும் உண்மையில் இந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. என்ன கேள்வினா, இத்தனை வருஷம் நீ பாடுபட்டிருக்க, எல்லாம் கேட்குறீங்களா? உங்களை பார்த்து நீங்க கேளுங்க. சரி, கை வைக்க வேண்டாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கை தூக்கிறதுக்கே. ஏன்னா கையே 55 கிலோ இருக்கு, இதில் எப்படி தூக்கி வைக்குது? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். என்ன பார்த்து, உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க. என்ன, இத்தனை வருஷம் பாடுபட்டிருக்கிற நீ, இத்தனை வருஷம் நீ கேவலப்பட்டிருக்கிற, இத்தனை வருஷம் நீ வெட்கப்பட்டிருக்கிற, பல துன்பங்கள் அவமானங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிற, ஆனா ஏன் நீ இன்னும் உயிரோட இருக்கிற? கேக்குறீங்களா? உயிரோட இருக்கிறேன்னு சொன்னா உனக்காக ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இன்னைக்கும் சாகாம உயிரோட இருக்கிறேன், ஏன் இன்னைக்கும் நான் ஜீவித்திருக்கிறேன், இதுக்கு முன்பதாக வந்த பிரச்சனைக்கு நான் எப்பவே செத்து போயிருக்கணும், எனக்கு வந்த வியாதிக்கு எப்பவே நான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கணும், எனக்கு வந்த துன்பங்கள் எனக்கு வந்த அவமானங்களுக்கு எப்பவே நான் தற்கொலை பண்ணியிருக்கணும், அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் இன்றைக்கு நான் ஜீவன் உள்ளவனாக தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால் தேவன் அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். இவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, எவ்வளவு பிறந்த நாள் இன்னைக்கு வரை எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வஸ்திரம் பழையதாகவும் இல்லை, என்னுடைய கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வஸ்திரங்கள் என்ன ஆகவில்லை, பழசாக இல்லை. 40 வருஷம் பழசாம இருக்குமா? ஒரு வஸ்திரம் கால் வீங்காம இருக்குமா? கண்டினியூஸா நடந்து என்னன்னா தேவன் அவர்களோட கூட இருந்தார். இன்னைக்கு நான் நம்புகிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்தாலும் இன்னைக்கு நான் ஜீவித்திருக்கிறேன், இன்னைக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினால் நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் மத்தியிலே, இந்த கஷ்டங்கள் மத்தியிலே அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருந்தார். கால் வீங்கவும் இல்லைன்னா நடக்க முடியாம இன்னும் ஆகல. 40 வருஷம் வனாந்தரத்தில் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நம்ம சிம்பிளாக யோசிச்சுருவோம், நீங்கள் இப்போ மத்தியானம் 1 மணிக்கு கருங்கல் வேற நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரும்போது ஆள் அடையாளமே தெரியாது, கரண்டில் கை வச்ச மாதிரி ஆயிரும், நமக்கு முகமும் உடம்பும் அப்படி ஆயிரும், அவ்வளோ வெயில். வனாந்தரத்தில் போனீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாரும் குளிருக்கு பெட்ஷீட் மூடி பார்த்துருப்பீங்க, இப்போ வெயிலுக்கு பெட்ஷீட் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்?
அவ்வளோ வெயில், வெளியே போகும்போது இந்த முக்காடு போட்டு போன மாதிரி தான் போண்டு இருக்கு, ஏதாவது கட்டி பெட்ஷீட் தான் கிடைச்சா போடலாம். அப்படிப்பட்ட வெயில் இப்போ நமக்கு இந்த நல்ல அழகான கன்னியாகுமரி மாவட்டம், செழுமை நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நமக்கு தலையில் முட்டை அடிச்சு ஊற்றுனா ஆம்லேட் ஆகக்கூடிய அளவில் வெயில். ஆனால் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே 40 வருடம் அவருடைய வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அப்படின்னு சொன்னால் இவங்களை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சாரு, அழிக்கிறதுக்கு இல்லை, கானான் தேசத்தை கூட்டிகிட்டு போகும்படியாக. அப்போ ஏன் இந்த பாடுகளை அனுபவித்தார், ஏன் இந்த பிரச்சனைகளை கர்த்தர் அனுபவித்தார்? ஒருவன் தன் புத்திரனை சிரட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தரனை சிரட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிரட்சிக்கிறது போல, ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை நல்வழிக்குள்ளாக நடத்துகிறாரோ அதே போல என் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். அப்ப இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில் உணர வேண்டிய காரியம், இதுவரைக்கும் நான் பிரச்சனைகளை அனுபவிச்சேன், இதுவரைக்கும் நான் கஷ்டங்களை அனுபவிச்சேன், இதுவரைக்கும் நான் தோல்விகளை அனுபவிச்சேன், இதுவரைக்கும் நான் வெட்கங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கிறன்னு சொன்னால் இதையெல்லாம் கர்த்தர் ஏன் எனக்கு அனுமதித்தா? ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல என் தேவன் என்னை நல்ல பாதைகளிலே நடத்தி வந்தார். என்ன தீமைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக அல்ல, என்ன வனாந்திரத்தில் சாகடிக்கிறதுக்கு இல்ல, என்ன செங்கடல்ல மூழ்கடிக்கிறதுக்கு இல்ல, என்ன யோர்தான்ல போத்து பூத்துறதுக்கு இல்ல, ஆண்டவர் என்னை அழைத்தது என்னை கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு செல்லும்படியாய், என்னை செழிப்பாக வாழ வைக்கும்படியாய், என்னை மேன்மேலும் உயர்த்தும்படியாய் தேவன் இந்த பாதைகள் எல்லாம் அனுபவித்தார். எனக்கு அவர் அனுமதி கொடுத்தார் இந்த பாதைகள் வழியா வரும்படியா. எதுக்குன்னா இந்த பாதை வழியா வந்து நீ நன்மைகளை அனுபவிக்கும் போது, சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நிச்சயமாக நீ தேவனுடைய பிள்ளையாகவே இருப்பாய். கஷ்டங்கள் அனுபவிக்காம ஒரேடி ஆசீர்வாதம் வந்துட்டுன்னு வைங்களா, நம்மளை பிடிச்சு நிறுத்தவே முடியாது. நம்ம மறுபடியும் நேபுகாத்நேச்சார் சொன்னது போல, நான் மகா பாபிலோன் அல்லவா, சங்கீத பகுதியில் பார்த்து நான் கேட்டுனேன், மகா பாபிலோன் மாட்டை போல் புல்லை மேய்ந்தான். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது என்பதற்காக தேவன் சில பாதைகளை நன்மைகளை, அதாவது நன்மையான பாதைகள் தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு கஷ்டமான பாதையா இருக்கலாம், ஆனால் அது ஒரு முடிவில் நன்மையான பாதைகளாக இருக்கிறது. அந்த பாதையை அனுமதித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக போகும் பொழுது நாம் தேவனையே மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் பாடுகளை அனுபவிச்சிட்டேன், இத்தனை வருஷம் கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன், அதுக்கு தேவன் ஒரு பதில் சொல்லுகிறார். 6வது வசனத்தில், ஆகையாலும் தேவனாகி கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். அப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கிளியரா கவனிங்க, இது உபாவம் 8வது அதிகாரத்தில், இதுவரையும் கஷ்டத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினேன், இதுவரைக்கும் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருந்தது, அதுலேயும் தாண்டி தாண்டி வரும்படியாக கிருபை கொடுத்தேன். எதற்காக என்று சொன்னால், இனி நீ எப்படி பயந்திருக்க வேண்டும், எனக்கு பயந்திருக்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், மேன்மை பாராட்டக்கூடாது. அதை நம்ம கீழே அடுத்தது பார்க்க போகிறோம். இனி நம்மளை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இவ்வளவு நாள் வனாந்தர பாதையிலே நடந்து வந்தார்கள், ஆனால் இனி கர்த்தர் ஒரு நல்ல தேசத்துக்குள்ளாக கூட்டி சொல்ல போகிறார். ஆண்டவருக்கு தெரியும், மனுஷனை இனி என்ன செய்ய முடியாது, பிடிச்சு நிறுத்த முடியாது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டுனா, கொஞ்சம் நல்ல காரியங்கள் வந்து விட்டது என்று சொன்னால் மனுஷனை பிடிச்சு நிறுத்த முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால இந்த பாதைகள் எல்லாம் நடத்தி வந்து, இந்த போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வரும்படியாக கிருபை செய்து, கஷ்டம்னா என்னன்னு தெரிய வச்சு, ஆண்டவர் சொல்றாதான் மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனால் தான் பிழைக்க முடியும் என்பதை காண்பித்து கொடுத்து, தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படியாக, அவருக்கு பயப்படும்படியாக, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக. எப்போ? ஆசீர்வாதமாக இருக்கும்போது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வாழ்க்கையில வேதனையின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லி கூப்பிடுவது எளிது. எல்லா நன்மைகளும் சூழ்ந்திருக்கும் பொழுது அதே எண்ணத்தோடு ஆண்டவரே என்று கூப்பிடுவது கஷ்டம். ஏன்னா நம்ம வேலை வேற காரியங்களில் பிஸி ஆயிடுவோம். புரியுதா உங்களுக்கு?
ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தாரபிரிக்க, ஆண்டவரே நீங்க தான் உண்டு, நீங்க தான் உண்டு, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தரணும், நீங்க தான் எனக்கு உயர்வு தரணும்னு சொல்லி நாம கெஞ்சுவோம், முழங்கால படிடுவோம், கண்ணீர் வடிப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த உடனே நம்முடைய நிலைமைகள் மாறுகிறது. இப்போ ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்முடைய கண்கள் திரும்பிவிட்டது. ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துவதிலே என்பது நம்முடைய சிந்தனைகள் போய்விடுகிறது. ஆண்டவர் தான் என்னை நடத்தணுங்கிற சிந்தனை மாறிவிடுகிறது. அப்படி வரக்கூடாது என்பதற்காக தான் தேவர் இந்த பாதைகளை நடத்தி வருகிறார். அப்ப இப்படிப்பட்ட கஷ்டத்துல தாண்டி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நீங்க என்ன சொல்வீங்க, என்ன சொல்வீங்க? தேவன் எனக்கு இதை தந்தார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பலத்தில் ஒன்றும் இல்லை, என்னுடைய சாமர்த்தியத்தில் ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நிற்கிறேன் சொல்ல அவனுடைய கிருபை, இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தருடைய கிருபைன்னு நீங்கள் சொல்வீர்கள். அதற்காக தான் இந்த பாதைகளை கர்த்தர் உங்களை நடத்தி வருகிறார். ஒரு நாளும் நான் படுகிற கஷ்டம் வீண் என்று நினைக்காதீங்க. நீங்க படுகிற கஷ்டம் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்திற்காக என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு எகிப்தியர்கள்ட்ட இருந்து அடிமையாயிருந்து வெளியே வந்து செங்கடல் வழியாக வந்து யோர்தான் வழியாக வந்து தண்ணி இல்லாமல் கற்பாறையிலிருந்து தண்ணீர் எல்லாம் அற்புதம், அது வேற. ஆனால் இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு ஆண்டவர் கொண்டு வந்துட்டு சொல்லுகிறார், இனி நான் உன்னை உயர்த்த போகிறேன், இனி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இனி உன்னுடைய வாழ்க்கை வானாந்திர வாழ்க்கை இல்லை, இனி உன்னுடைய வாழ்க்கை தாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனியுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, இனியுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் விசுவாசிங்க, இன்றிலிருந்து கர்த்தரனை ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுவரையும் பட்ட கஷ்டங்கள், இதுவரையும் பட்ட அவமானங்கள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இனி ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கும் பொழுது, இனி நன்மைகளை நான் அனுபவிக்கும் பொழுது தேவனுக்கு பயந்து இருக்கும்படியாக தான் இந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் அனுபவித்தார். நான் நிச்சயமா சொல்ல முடியும், வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பட்டாச்சு, இனி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்னை மேன்மை பாராட்ட முடியவே முடியாது. ஏனென்றால் நான் வாழ்ந்திருப்பது தேவனுடைய கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இனியும் உங்க வஸ்திரங்கள் பழசாகல, இனியும் உங்க செருப்பு உங்க கால் வீங்கவே இல்லை. ஏன்? கர்த்தருடைய கிருபை. உங்களை இன்னும் கர்த்தர் உயர்த்த சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த 40 வருஷத்துல அநேக ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, உங்க கூட பயணித்த எல்லா ஜனங்களும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா? உங்க கூட நீங்க இந்த உலகத்துக்கு வரும்போது பிறந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? உங்களை விட பெரிய ஆளா இருந்தவர்கள், உங்களை விட வசதி படைத்தவர்கள் இருந்தவர்கள், உங்களை விட படித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல உயிரோடு இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? தேவப்பிள்ளை, அநேகம் பேர் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை பிரச்சனைகளின் மத்தியிலே நடத்தி, வேதனைகளின் மத்தியிலே நடத்தி இன்னைக்கும் நிலை நிறுத்தி இருக்கான்னு சொன்னால், அவருடைய பெரிதான கிருபை என்னை ஆசீர்வதிக்கும்படியா என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இனி வாழ்ந்திருக்கும்படியாக தான் இவ்வளவு நாள் கஷ்டங்களை பட்டேன், இனி உயர்ந்திருக்கு, இனி வாழ்நாள் ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த பேராசிரியர் வந்தபோது அழகா சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ உங்க பணத்திலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, கனிகள், பழங்கள், காய்கறிகள், வளங்கள், சின்ன நாடாக இருந்தாலும் மிகவும் பயங்கரமான நாடாக அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் அன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவர்கள் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தை கஷ்டப்பட்டாங்க. எதற்காக சொன்னால், வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாயிருக்கும்படியாய், வாழ்நாள் முழுவதும் திருப்தியாயிருக்கும்படியாய் அந்த 40 வருடம் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி இனி ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய், இவ்வளவு நாள் வேதனைப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது என்றால் தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது தெளிவாக புரிகிறது? நம்மை கர்த்தர் சாகடிப்பதற்காக இந்த இடத்திற்கு அழைத்து வரவில்லை, நம்மை சாகடிப்பதற்காக, நம்மை நிர்மூலமாக்குவதற்காக இவ்வளவு நாள் கஷ்டங்களை பாடுகளை அனுமதிக்கவில்லை. நீங்கள் மரண பரியந்தம் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த சில நாட்கள் இந்த பாடுகளை அனுமதித்தார். ஆமே. அடுத்த 7வது வசனத்திலிருந்து ஆண்டவர்
இத்தனை வருஷங்கள் பாடுபட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதை இன்றைக்கு நீங்களும் அதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். எல்லாரும் வேதத்தை வாசியுங்க. 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். என்ன விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை நல்ல வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுகிறார். இத்தனை நாட்கள் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் எதுக்காக? ஒரு ட்ரைனிங் பீரியட். எதுக்கு? ஆசீர்வாதங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்றுத்தரும்படியாக இத்தனை நாட்கள் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இனி ஆசீர்வாதத்தை தரும் பொழுது நான் பெருமை பாராட்ட மாட்டேன். இனி ஆண்டவர் ஆசீர்வாதம் தரும்போது என்னால் வந்தது, என்னுடைய பலத்தினால, என்னுடைய அந்தஸ்தினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய திறமையினால வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்? இவ்வளவு நாள் நடத்தினவர் ஆண்டவர், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் நான் பிழைத்திருக்கிறேன், இனியும் அவராலே பிழைக்க போகிறேன் என்ற மகிமையை நான் அவருக்கு செலுத்த போகிறேன். அதான் இந்த வார்த்தை சொல்கிறது. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பதிலாக தேவன் ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதை நாமும் அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இவ்வளவு நாள் கண்ட வருஷங்களுக்கு பதிலாக அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? எல்லாம் சத்தமா நான் வாசிக்க வாசிக்க ஆமென் சொல்ல போறீங்க. ரெடியா பாருங்க, முதல்ல இருந்து பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படு ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சத்தமா, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போகிறார்? இனி என் வாழ்க்கையில கஷ்டங்களை நஷ்டங்களை பார்க்க போறது இல்ல, இனி என் வாழ்க்கையில தோல்விகளை பார்க்க போறது இல்ல, இனி நாம் வாழ போகிறது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அதுவும் தேவனுக்கான வாழ்க்கை. தேவன் ஆசீர்வாதத்தை தந்த உடனே உலகத்துக்கு சின்ன பிள்ளை இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய சமூகத்தில் வளர்க்கப்படாத பிள்ளைகள் தான் ஆசீர்வாதத்தை பார்த்தோம்னா உலகத்துக்கு நேராக போயிடும். நான் அப்படிப்பட்டவன் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று வளர்ந்தவன். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் என்ன சொல்லலை, உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தந்த உடனே ஐயோ ஐயோ ஆசீர்வாதம் சொல்லிட்டு பின்னாடி ஓடுகிற முட்டாள் அல்ல நான். மண்ணுக்காக மாணிக்கத்தை விடாத தேவனுடைய பிள்ளை நான். அதற்காக தான் தேவன் நம்மை தயார்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் எனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஆமென். சத்தம் குறைஞ்சு போச்சு. ஒரு கதை சொல்றேன், எல்லா சத்தமா சொல்ல, எனக்கு காது கேட்கணும் நல்லா. அது தாழ்ச்சி இல்லாமல் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் எனக்கு குறைவுபடாததுமான தேசம். இனி உள்ள வாழ்க்கை, அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உன்னதமான தேசம். ஆமென். ஆகையால் நான் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். இப்போ நான் சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவர் எனக்கு நன்மை தந்திருந்தா, ஓ நான் அப்படி இப்படி செஞ்சு நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எந்த உதவியும் மனுஷனுக்கு கிடைக்காம எல்லா நம்பிக்கையும் இழந்த போது தேவன் என்னை உயர்த்தினபடி நான் எனக்கு தெரியும், நான் வாழ்ந்திருப்பது பலத்தில் அல்ல, நான் வாழ்ந்திருப்பது கர்த்தருடைய கிருபையில். எல்லாம் மனுஷன் மேலோட நம்பிக்கை எல்லாம் விட்ட பிறகு எல்லா நம்பிக்கை, அவனை நம்பியிருந்தேன்ப்பா, இவனை நம்பியிருந்தேன், அவன் உதவி செய்வான் காத்திருந்தேன், இவன் உதவி செய்தவான் காத்திருந்தேன், எல்லாரும் என்னை கைவிட்ட பிறகு ஆண்டவர் என்னை தூக்கினாரே, அப்ப சொல்லுவேன் கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தினார். ஆமென். 10வது வசனத்தை ஒரு கவலை சொல்ல, எல்லாம் சத்தம் ஆமேன்னு சொல்ல போறீங்க. ஆகையால் நான் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிப்பேன். 11, இதுலதான் கிளியரா கொடுக்கப்படுது. எதுக்காக அந்த 40 வருஷ வாழ்க்கை ஆண்டவர் அனுமதிச்சாரு? நீங்க கேக்குறீங்கல்ல, ஏன் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறேன், ஏன் இவ்வளவு நாள் நான் வேதனைப்படுறேன்,
எதுக்காகன்னு சொன்னால் வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. எதுக்காக இவ்வளோ பாடுகள் ஆண்டவர், எதுக்காக இவ்வளோ சோதனை? நான் சொல்லுகிறேன், ரெண்டத்தினையான நன்மைகளை தரும்படியா. ரெண்டத்தினையான நன்மை என்ன நினைக்கிறீங்க? 1000 தந்துட்டு இருக்கிற இடத்துல 2000 நினைக்கிறீங்களா? இல்லை, 1000 × 1000 எவ்வளோ? எனக்கு கணக்கு தெரியாது, நான் மேக்ஸில் ரொம்ப வீக். அதான் உங்கள்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜீவகிரீடம் சபையாரும் மேக்ஸில் ரொம்ப வீக். சரி, அந்த அந்த ஸ்டாப்லேருந்து போகிறோம். அப்போ எதுக்காக ஆண்டவர் என்ன இந்த பாதைகள்லாம் நடத்திங்க கொண்டு வந்துருக்கிறாரு? அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தது எதுக்காகன்னு சொன்னால், இனி உள்ள வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும்படியாய். அதான் முக்கிய காரணம், புரியுதா? இப்போ ஒரு பொல்லாதவனுக்கு கையில் ஆசீர்வாதம் இருந்து நாம ஏன் எப்படி இருப்பான்? அவனால் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, கரெக்டா? ஒரு நல்ல குணம் இல்லாத ஒரு தீய மனுஷன்கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அவனை வச்சு யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு நல்ல மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அவன் இருக்கிற இடத்துல ஒரு செழிப்பு இருக்கும், அவனை சார்ந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். எனவேதான் நம்மை, தீயவர்களாக இருந்த நம்மை 40 வருடங்களாக நல்லவர்களாக மாற்றி தேவன் கையிலே ஆசீர்வாதங்களை தருகிறார். அடுத்தது 11, என் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று அவர் இன்று எனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படியாகவும் தேவன் இதை செய்திருக்கிறார். ஆமேன காணவே இல்லை. ஆசீர்வாதம்லாம் சொல்லும் போது ஆமேன், ஆண்டவர் நன்மைகளை தருவார் ஆமேன், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார் ஆமேன், கர்த்தர் என்னை இடதுபுறத்தில் வருகிறதும் வைப்பார் ஆமேன், அப்படியே பெருகி அசைவில்லாமல் நிற்பேன், ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். இது என்ன கதையா இருக்கு? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளையே. ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகத்துல என்ன இருந்தாலும் ஆண்டவர் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நீங்க தெளிவாக என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். அவ ஒரு கடை வாசிக்கிறேன், இப்போ ஆமீன் வரதான் எனக்கு பார்க்கணும். என் தேவனாகிய கர்த்தரை நான் மறவாத படிக்கும் அவர் எனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்தார். வெரி குட், சூப்பர். அடுத்தது 12, மறுபடியும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், நான் புசித்து திருப்தி. எல்லாரும் எல்லாரும் கவனிங்க, தூங்குறவங்க எல்லாம் ஒரு அடி கொடுத்து எழுப்பிவிடுங்க, இது கவனிக்கணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நிறைய பேர் சாப்பிடுவீங்க ஆனால் திருப்தி இருக்காது, சாப்பிட்ட உடனே வயர்லாம் எரியும், ஏன்னா ஃபுல்லாக எரிச்சல், யாரை பார்த்தாலும் எரிச்சல் பண்ண வயர் எரியாமல் என்ன செய்யும்? சரி, அப்போ நிறைய பேர் சாப்பிட்டாலும் என்ன இல்லை, திருப்தி இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் திருப்தியாக இருக்கும். திருப்திப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. சரி, இப்போ எல்லாம் தட்டி எழுப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ 12வது வசனத்தில், நான் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். இதுவும் வேண்டாமா உங்களுக்கு? இல்ல இல்ல, நிறைய பேர் சொன்னீங்க, நிறைய பேர் சொல்லல. ஒரு கடை நான் வாசிக்கிறேன், எல்லாம் தெளிவா கேளுங்க. நான் புசித்து திருப்தி ஆகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக. எந்தெந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலிருந்து அதை நிறைவாக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதை செய்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் நம்ம செய்ய போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம சாதிக்க போகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் எனக்கு தரப்போகிறார். ஆனால் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் நாடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகும். என்னாச்சு? வேண்டாமா வெள்ளி பொண்ணு? வேண்டாமா? வேண்டாம்னா ஏட்டா கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறம் போய் வாங்கிக்கிறேன். வெள்ளியும் பொண்ணும் வேணுமா வேண்டாமா உங்களுக்கு? வேணும் தானே? அப்போ பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் ஆடு மாடுகள்? உங்களுக்கு ஆடு இருக்கா? நான் ஒன்று வளர்த்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்களோ, ஏன் அம்மாட்ட கேட்ட சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் மாடு இருக்கா? ஆமாம், என்ன ஒன்று வளர்த்துட்ருக்கேன், எம்ஏ படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க.
அப்ப அந்த மாடை சொல்ல, நான் உண்மையிலே ஆடு மாடுகளை சொல்றேன், உலகத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி. ஆடு மாடுகள் சொல்லும் போது உலகத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த காலத்துல ஆடு மாடுகள் தான் என்னவா இருந்தது, ஆசீர்வாதங்களாய் கருதப்பட்டது. இப்போ ஒருத்தனுக்கு கார் பங்களா அப்படி இப்படிலாம் இருக்கிறது போல, அந்த காலத்துல ஆடு மாடுகள் தான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம். அப்போ இப்போ இந்த ஆடு மாடுகள் சொல்லும் போது, நான் வீட்டுக்குள்ள நிறைய ஆடு வாங்கி விட போறேன், நிறைய மாடு வாங்கி போடுறேன், அந்த லிட்ரல் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்ய போகிறேன், பெற்றுக்கொள்ள போகிறேன். ஏன் பெற்றுக்கொள்ள போறேன்னா, இவ்வளவு வருஷம் நான் பாடுபட்டாச்சுப்பா, இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்ட, இவ்வளவு வருஷம் நான் வெட்கங்கள் அவமானங்கள் தீமைகளை அனுபவிச்சாச்சு, இனி நான் கூனியாயிருப்பது இல்லை, இனி நான் தரித்திரனாய் இருப்பது இல்லை. தேவன் என்னை நிம்மதி பண்ண போகிறார். விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையை சொல்லுங்க பார்க்கலாம். இனி துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக கர்த்தருடைய வாழ்க்கையின் வருஷங்களை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்ல போறீங்க. 13வது வசனம், என் ஆடு மாடுகள் திரட்சியாகி எனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி எனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கப்படும். ஹலலூயா. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாரு, நிச்சயமா செய்ய போறார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்பிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் இன்றிலிருந்து என் வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் உங்களுக்காக நான் நம்புறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நன்மைகளை ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். 12 பாருங்க, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. இவ்வளவு நாள் எனக்கு இருந்த சின்ன சின்ன நன்மைகளை, சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை நம்பி நான் பெருமைப்பட்டிருக்கலாம், எனக்கு இருந்த நன்மைகளை பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கலாம். இனி எந்த மனுஷனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களால் கர்த்தரனை நிரப்ப போகிறார். அப்படி நிரப்பினாலும் என் இருதயம் மேட்டிமை அடையாது, என் இருதயம் இனி பெருமைப்படாது. ஏந்தால் எனக்கு உண்டானவைகள் எல்லாம் தேவனால் தந்தவைகள், தேவன் எனக்கு தந்தவைகள், தேவன் எனக்கு கொடுத்தவைகள் தான் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அவருடைய வார்த்தையை நம்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி புறப்பட்டாங்க, அவனுடைய வார்த்தையை நம்பி தான் புறப்பட்டாங்க. நீங்க போங்க, உங்களுக்கு ஒரு கனான் தேசத்தை உங்களுக்கு தருகிறேன்னு புறப்பட்டார்கள். அந்த வார்த்தையை நம்பினார்கள், அவர்களை தேவன் நடத்தி வந்தார். சில பாடுகள் வழியாக, சில கஷ்டங்கள் வழியாக நடத்தி வந்தது. எதற்காக சொன்னால், நிரந்தரமான உயர்வை கொடுக்கும்படியாக, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெட்கங்களோடு அவமானங்களோடு இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பார்க்காதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை நட்டாற்றில் விழுகிற தேவன் அல்ல, அவர் உங்கள் பாதியிலே கைவிடுகிற தேவன் அல்ல. முடிவு பரியந்தம் உங்களை சேர்க்க என் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரையே இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், உம்முடைய சுத்தம் மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய வல்லமை எனக்கு போதும், உம்முடைய வார்த்தை எனக்கு போதும் என்று இருக பற்றிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்தே வித்தியாசத்தை உங்கள் வாழ்விலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எல்லார் கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள்.